சூர்யா 42. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க சிறுத்தை சிவா அவர்கள். நம்ம சூர்யா அவர்களும் இந்த படத்துக்கோசரம் அவர் எத்தனை கெட்டப் போட போகிறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க போனோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமோவை பற்றியான லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ப்ரோமோவில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தலைவர் வந்து வாரியர் கெட்டப்பில் தான் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து லியோ அண்ட் விக்ரம், ஸோ இந்த படத்தினுடைய ப்ரோமோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ கமலுக்குனா கமல் மட்டும் வர மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, தளபதினா தளபதிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லியோ ப்ரோமோ வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு 200 பவுன்சருக்கு நடுவில் வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸை தான் வந்து ப்ரோமோவாக பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்போ மாசாக வரப்போகிறாரு அந்த லியோ அண்டு விக்ரம், ஸோ அது ரெண்டையுமே வந்து ஓரங்கட்டுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ரன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூர்யாவோட கரியர் படங்கள்லேயே எந்த படத்துக்குமே இல்லாத அளவுக்கு தான் இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னே சொல்லணும். ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குக்கு இந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ப்ரோமோவை பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் லியோ இதை தாண்டுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.